வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு மீ டைம் சேனல். இன்னைக்கு நம்மளோட இலங்கை பயணத்தோட இரண்டாம் பாகத்தை பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல போக போற என்னதுன்னு பாத்தீங்கன்னா மின்னேரியா நேஷனல் பார்க். வனவிலங்குகளை நேரடியா போய் பார்க்க போறோங்க. இந்த மாதிரி ஒரு ஜீப்ல தான் நம்மள அழைச்சிட்டு போவாங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா இந்த யானைக்குட்டி. இது ஜூல கேஜுக்குள்ள பாக்குறதுக்கும் நேரடியா கண்டு கழிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. இந்த நேஷனல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் இங்கே இருக்குங்க. விலங்குகள் மட்டும் நம்ம பார்த்தோன்னா 24 வகையான பாலூட்டிகள், 160 வகையான பறவைகள், 9 வகையான எம்ஃபிபியாஸ், 25 வகையான ரெப்டைல்ஸ்னு நிறைய விலங்குகள் இங்கே இருக்குங்க. யானையை பார்த்தீங்களா, அந்த ஜீப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இருக்குது. வித்தியாசமான அனுபவங்க இது. இதை தவிர இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா குரங்குகள், காட்டெருமைகள், மான்கள், நம்மளுக்கு லக்கு இருந்தால் சிறுத்தையை கூட இங்கே பார்க்க முடியுங்க. முக்கியமாக இந்த ஜீப் சஃபாரி வித்தியாசமான அனுபவங்க. நேஷனல் ஜியோகிராஃபி ஷூட்க்கு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த காட்டோட அமைப்பை பார்த்தீங்களா, இந்த காட்டுக்கு நடுவில் பொதுவாக ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அந்த குளத்தில் நீர் பருகிறதுக்காக எல்லா விலங்குகளும் சில நேரங்களில் வரும். அப்போ தான் நம்ம இந்த விலங்குகளை வந்து பார்க்க முடியும். நாங்கள் போயிருந்தப்போ ஒரு சாயந்திர நேரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விலங்குகளை வந்து எங்களால் அங்கே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஜூவில் போய் விலங்குகளை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி நேரடியாக நீங்கள் பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. முக்கியமான விஷயம், நம்ம கண்டிப்பாக இந்த விலங்குகளுக்கு எந்த உணவுகளும் கொடுக்கக்கூடாது. எக்காரத்து கொண்டும் ஜீப்பை விட்டு நம்ம கீழே இறங்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு சூப்பரான அனுபவங்க. இந்த ஜேர்னிக்கு ஒரு பர்சனுக்கு, அந்த ஜீப்பில் போகிறதுக்கு ஒரு பர்சனுக்கு மலேசிய ரிங்கிட் ஆரம் 80 ரிங்கிட் ஆகுங்க. அடுத்ததான் எங்கள் பயணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிகிரியா லயன் ராக். நாங்கள் ஸ்ரீலங்காவில் போன 3வது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ங்க இது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதாங்க அந்த லயன் ராக்கோட ஃபுல் வியூ. இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம ஏறி போக போகிறோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் வர்றது தான். ஏன்னா மதிய நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சூடை தாங்கவே முடியாது. கிட்டத்தட்ட 660 அடி உயரம், ஒரு 2000 படிகளுக்கு மேலேயே இருக்கும். நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த கட்டடக்கலை நிச்சயமாக நம்மளை பெருமிக்க வைக்குங்க. இந்த இடத்த நல்லா பாருங்கள். இதுதான் சிங்க பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்ககிரி அப்படின்னு இருந்து நாளடைவில் ஷீகிரியாவாக மறிவிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை பற்றி நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும் வெகுவாக நம்பப்படுற ஒரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்யப்பான்ற ஒரு அரசர் தன்னோட தம்பி கூட ஏற்பட்ட ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையினால் இந்த இடத்துக்கு வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அவரோட இருப்பிடத்தை இங்கே அமைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே அரசருக்கு உதவியாக நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. நம்ம அப்சராசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய பெண்கள் இங்கே இருந்திருக்காங்க. குகையில் அவங்கள பிரதிபலிக்கிற விதமாக நிறைய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த ஓவியங்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ராஜாவோட தனிமையை சொல்கிற மாதிரி, விளக்குற மாதிரி நிறைய கவிதைகளையும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த பிரம்மாண்ட கோட்டைக்கு வர்ற பாதையில் நீர் அகலிகளை ஏற்படுத்தி அதில் முதலைகளையும் விட்டுருக்காங்க, பாதுகாப்புக்காங்க. இதுதான் அந்த ராஜாவோட இருக்கை. இங்க ராஜாவோட நீச்சல் குளம்லாம் இன்னமும் உங்களால பார்க்க முடியும். இந்த பாதை தாங்க நம்ம அந்த கோட்டைக்கு வர்றதுக்கு கடந்து வந்த பாதை. பார்க்கறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாத்தீங்களா. இன்னொரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது இந்த கோட்டை ராவணனால் கட்டப்பட்டது. ராவணன் தன்னுடைய விமானத்தை நிறுத்துற இடமே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மலை உச்சியை அடைஞ்சதும் நம்ம பார்க்குற வியூ இதுதாங்க. வர்ணிக்க வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா மலேசிய ரிங்கிட் ஒரு ஆளுக்கு 120 ரிங்கிட் ஆகுங்க. ஷீகிரியா மலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா விடு ரங்கலா ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைக்கிங் போகிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் பிளேஸாகவே இருக்குங்க. ஷீகிரியாவில் நான் தங்கியிருந்த ஹோம்ஸ்டே இது தாங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸ். ஆனால் இதுக்கான வாடகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு 60 வெள்ளி தான், 3 பேர் தங்குற ரூம்க்கு. ஸ்ரீலங்காவில் இவரோட இறுதி டெஸ்டினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலை, ட்ரிங்கோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடம் அழகான கடற்கரைகளுக்கு புகழ் பெற்ற ஒரு இடம்ங்க.
மாலை மங்கும் நேரத்தில் இந்த கடற்கரையோட அழகை என்னன்னு சொல்றது நான் எடுத்த சில புகைப்படங்களை உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பெரிய அளவில் சி ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுனாலும் இங்கே நாங்கள் வந்ததுக்கு முதன்மை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதிக்காக தாங்க. கடலை குளிச்சு சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுக்கிட்டு நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு ஆப்போசிட்லேயே தான், வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக ஒரு மன அமைதிக்காக தான் இங்கே நாங்கள் வந்தோம். ட்ரிங்கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீ ஃபுட் தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே மீன்பிடி தொழில் நடந்துக்கிட்டு இருந்தனால ஹோட்டல் நிர்வாகி கிட்டே சொன்னால் போதும், உடனே நமக்கான சீ ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு வந்துடுவார். இது எல்லாத்துலேயும் ரொம்ப பெஸ்ட்டாக என்ன தெரியுமாங்க, இந்த லாப்ஸ்டர் 400 கிராம் இருக்கும். இந்த ஒரு லாப்ஸ்டரை நான் 65 ரிங்கிட்டுக்கு தான் சாப்பிட்டேன். த பெஸ்ட்டுங்க. திருகோணமலை அதிகம் தமிழர்கள் வாழ்கிற ஒரு பகுதிங்க. இங்கே திருக்கோணீஸ்வரம் திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயில். திருகோணமலை பார்த்திங்கன்னா ஆசியாவிலே பழமையான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாற்றில் ராவணனுக்கு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ராவணன் வெட்டுன்னு ஒரு பகுதி இருக்குங்க. ராவணனோட தாயார் சிவனை தரிசிக்க வர்றதுக்காக ராவணன் தன்னுடைய வாளை கொண்டு ஏற்படுத்தின ஒரு பாதை தான் அது அப்படின்னு சொல்லப்படுது. 2013 ஒரு நந்தி சிலை வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கிபி 11 நூற்றாண்டில் சோழர் காலத்து நந்தி சிலை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட சிலை தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ராவணன் ஒரு சிவபக்தன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்திலே தாங்க இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. திருகோணமலையில் எங்களோட கடைசி டெஸ்டினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா காளி கோயில். இந்த கோயிலில் என்னை பிரமிக்க வச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்பரப்பில் செய்யப்பட்டிருக்கிற இந்த சிற்பங்கள் தான். இந்த சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா முதலைகள், பாம்பு, கணவாயின்னு எல்லா விதமான விலங்குகளும் கூட இங்கே இருந்தது. இது இல்லாமல் கடவுள்களோட உருவங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவா அதையும் சேர்த்து கடைசியாக காளி சிலை ஒன்று பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு காளி சிலையும் வந்து இங்கே செதுக்கப்பட்டிருந்தது. இதுக்கான காரணங்கள் என்னன்றது வந்து எனக்கு தெரியல. அங்கே என்னால் அந்த நேரத்தில் விசாரித்தும் பார்க்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காச்சும் இந்த காரணங்கள் ஏன் இந்த மாதிரி கணவாய் இந்த மாதிரி உருவங்கள்லாம் அந்த மேற்பரப்பில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த சிலைகள். ட்ரிங்கோவில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ப்ளூவிங்ஸ், கடலுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க. இந்த ரூமோட விலை ஒரு நாளைக்கு 85 ரிங்கிட் தான். ஒரு கம்ஃபர்டபுளான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 7 நாள் டூருக்கு உங்களுக்கு 2000 ரிங்கிட்லேருந்து 2300 ரிங்கிட்குள்ளே தாங்க ஆகும் வித் வைஃபை. அடுத்து கண்டிப்பாக 7 நாள் டூருக்கு ஹோட்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 வெள்ளிக்குள்ளாரையும் என்ட்ரன்ஸ் ஃபீ மற்றும் சாப்பாடு 500 வெள்ளிக்குள்ளாரையும் தாங்க வரும். கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சாப்பாடு, ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எங்களோட டூர் மொத்தமாக 3 பேர் தான் ட்ராவல் பண்ணோம். நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டோம். அதனால எங்களோட எக்ஸ்பென்சஸை 1000 வெள்ளிக்குள்ளே எங்களால் முடிக்க முடிஞ்சது. இவ்வளோ ரிலாக்ஸிங்கான அஃபோர்டபுளான டூரை எங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தவர் மிஸ்டர் மனாசிர், ஸ்ரீலங்கா பர்சனல் டூர். அவரோட டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்ரீலங்கா பயணம் முடிஞ்சது. வேறு ஒரு பட்ஜெட் டூரில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீ டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.